வணக்கம், வெல்கம் டு ஷாரதா கைவண்ணம். ஓகே, சாரி பிளவுஸ் டிராஃப்ட் பண்ணுறது இன்றைக்கி வந்து பார்ட் டூ பார்க்க போகிறோம். பேக் சைட், இப்போ வந்து பேக் சைட் வந்து நம்ம அளவு எடுக்கிறது முன்னுக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் மறுபடியும் போட்டுங்க. ஒரு சின்ன ரெக்டாங்கிள் ஷேப், பிறகு வந்து பிக் ரெக்டாங்கிள் ஷேப், அவ்வளோதான் பேசிக் டிராஃப்ட். ஓகே, இந்த மாதிரி போட்டுட்ட பிறகு இப்போ வந்து சாரி பிளவுஸ் எடுப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நெக் முன்னுக்கும் சரி பின்புறமும் சரி சேம் ஆஸ் என்னென்ன ஆம் பீட் ஆம் ஹோல் ஓசோ சேம் அட் ஃப்ரான். அப்போ வந்து நான் ஜஸ்ட் லேபிளிங் தான் பண்ணுறேன், ஏன்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் பார்ட் ஒன்லேயே பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு கழுத்து பகுதி வந்து இப்போ செக் பண்ண போகிறோம். இப்போ கழுத்து வந்து எவ்வளோ அளவுக்கு வந்து கீழே இறக்கியிருக்காங்கன்னு. அப்போ வந்து கீழே சைட்டு இந்த மாதிரி ஒரு ரூலரை வந்து பிளேசிட் பண்ணியிருக்கேன். அப்போ மேலுக்கு வந்து ஷோல்டர் வந்து அந்த ஜாயின் பண்ண பகுதியிலேருந்து நம்ம வந்து டேப்பில் வந்து அளக்கலாம். இப்போ நீங்கள் நிறைய கரெக்டாக வச்சு பார்த்தீங்களா, இப்போ 8 இன்ச்சு ஷோ பண்ணுது. இது வந்து ஒரு விதம். இப்போ வந்து அந்த கழுத்து அப்படி உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் இருந்துச்சா ஓகே சரியாக இருக்குமா என்ன தெரியலையே அப்படின்னு இங்கே நினச்சிங்கன்னா ஓகே, சாரி பிளவுஸ் வந்து லென்த்து வந்து ஃபஸ்ட்டு எடுத்துங்க. எப்படி எடுக்கணும்னா, மேலுக்கு ஷோல்டர் அந்த ஜாயின் பண்ண பகுதியிலேருந்து கரெக்டாக நல்லா இழுத்து வச்சு பார்த்தீங்கன்னா இந்த சாரி பிளவுஸு கடைசி வந்துட்டு 13.5 வந்து இருக்குது, 13.5 கிட்டே இருக்குது. ஓகே, இப்போ இந்த 13.5 அளவில் வந்துட்டு இந்த 13.5 வந்து கீழுக்கு வந்து அந்த டேப்பை வந்து அந்த 13.5 இன்ச்சிலே வந்து நம்ம வச்சுட்டோம்னா நம்மளோட இந்த பின்னால் கழுத்து வந்து கரெக்டாக தெரிஞ்சிருப்போம். அதே தான் 8 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போ வந்து கழுத்து வந்து 8 இன்ச் அளவில் வந்து கீழே இறக்கியிருக்காங்க. ஸோ ரெண்டு மெத்தட் இதில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ ஓகே, இதுதான் இது. இப்போ ஸ்டீல் இன்னொரு தடவை செக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம 8 தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து நம்ம லேபிளிங் பண்ணிடலாம். இப்போ வந்து பேக் நெக் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் போட்டுங்க, ரெக்டாங்கிள் ஷேப் போட்டுங்க. ஸோ இந்த மாதிரி 8 வந்து எழுதிக்கலாம். இப்போ வந்து சாரி பிளவுஸோட லென்த் அதே தான், மேலுக்கு ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் நம்ம வந்து இழுத்து நம்ம நல்லா இழுத்து வச்சு இந்த மாதிரி வந்து பார்க்கணும். 13.5 இருக்குது, இதுவும் லேபிள் பண்ணிக்கலாம். சாரி பிளவுஸோட நீட் வந்து பின்புறம் தான் நம்ம ஆக்சுவலி அளக்க முடியும். ஸோ பின்புறம் வந்துட்டு 13.5 வந்து லேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்னென்ன இப்போ நம்ம செஞ்சுருக்குன்னு ஒரு லேபிளிங் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு லெங்க் ஆஃப் அ சாரி பிளவுஸ். ஓகே, இப்போ செகண்ட் லேபிளிங் வந்து என்னன்னு பார்க்க போனோம்னா நெக். ஸோ நெக் வந்துட்டு எவ்வளோ வந்து இறக்கியிருக்காங்கன்னு அந்த இது செகண்ட் லேபிளிங். ஸோ தேர்ட் லேபிளிங் இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா அரவுண்ட் வேஸ்ட் லைன், அதாவது இடுப்பு பகுதி, இடுப்பு சுற்றளவு இல்லாட்டி வயிறு சுற்றளவு சொல்லலாம். ஸோ அரவுண்ட் வேஸ்ட், இப்போ வந்து நம்ம அரவுண்ட் வேஸ்ட் வந்து எப்படி எடுக்கணும்னு இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சாரி பிளவுஸு ஃபஸ்ட்டு அந்த மின்புக புறத்துலேருந்து கரெக்டாக நல்லா இழுத்து வச்சு பின்புறம், பிறகு ஒரு சுற்று சுற்றிட்டு நம்ம வரணும். ஸோ கரெக்டாக அந்த ஹுக் போடுற இடத்துல வந்துட்டு அங்கே ஸ்டாப் ஆக்கிடணும். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30¼ அப்படின்னா 30¼ இன்ச்சு வருது. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு அந்த ஹுக் போடுற இடத்துலேருந்து சுற்றி வந்து கரெக்டாக அந்த ஹுக் போடுற இடத்துல வந்து இங்கே ஸ்டாப் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து வேஸ்ட் லைனு. இப்போ இந்த வேஸ்ட் லைன் வந்து ஒரு கல்குலேஷனே இருக்குது, நான் ஸ்லோவாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வேஸ்ட் லைன் எடுத்துகிட்டு அப்புறம் எப்படி வந்து அது வந்து ட்ரா பண்ணுறதுன்னு அப்போ தெரியாமல் போயிடும் உங்களுக்கு. இப்போ வேஸ்ட் லைன் நீங்கள் எடுத்துக்கினே 30¼ அப்படின்னா 30¼ இன்ச்சு, அப்போ அது வந்து 4 வகுக்கணும். அப்போ 4 வகுக்கிறதுக்கு முன்னுக்கு வந்துட்டு அந்த 1/4 இன்ச்சை எடுத்து தனியாக ஒரு ஒதுக்கிடுங்க. அப்புறம் 30 வந்து 4 பெருக்கிட்டு பிறகு வந்து அதுக்கு வந்து நமக்கு 7 கிடைக்கும், ஏன்னா 7 × 28 வரும். அப்போ பேலன்ஸ் வந்து 2 இன்ச்சு இருக்கும். அந்த பேலன்ஸ் 2 இன்ச்சு மறுபடியும் 4 வகுத்திங்கன்னா 1/2 இன்ச்சு கிடைக்கும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது வந்து 1/4 இன்ச்சு, அந்த 1/4 இன்ச்சு கீழே எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் 4 வகுத்தீங்கன்னா ஒரே ஒரு புள்ளி கிடைக்கும். அப்போ டோட்டல் வேஸ்ட் லைன் வந்து எவ்வளோனா 7.1. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம இதில் கவுண்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் பேசிக் அதோட அந்த கல்குலேஷன் மெத்தட். இது நான் பெரிய அளவில் வந்து இந்த வீடியோவிலேருந்து பாடம் எடுக்க முடியாது, அப்புறம் லேத்தா அப்புறம் எத்தனையோ ஹவர்ஸுக்கு போயிடும் அப்புறம். ஸோ எனக்கு வரி, ஏன்னா நான் வேறு டாப்பிக்கு டச் பண்ணிடணுன்னு ஒரு பயம் தான். இப்போ வந்து நம்ம வந்து பிஹைண்ட்
பகுதி பார்க்கலாம். டட்ஸ் வந்து எவ்வளோ நீட்டுக்கு வச்சுருக்காங்கன்னு பின்புறத்துலேருந்து பார்த்தோம்னா ஈஸியாக இருக்கும். 5 இன்ச் வச்சுருக்காங்க. பிறகு வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து பிடிச்சிருக்காங்க அந்த டட்ஸை வந்துட்டு. ஸோ இப்போ வந்து டட்ஸை வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் வந்து அந்த டட்ஸ் வந்துட்டு எத்தனை இன்ச்சு விட்டு வந்து அது வந்து பிடிச்சிருக்காங்க அதுவும் வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ 3.25 இன்ச்சு விட்டுட்டு அப்போ அந்த டட்ஸை வந்து 5 இன்ச்சுக்கு வந்து பிடிச்சிருக்காங்க, இழுத்துருக்காங்க. அப்போ 1/2 இன்ச்சுக்கு பிடிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த டட்ஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக சிலருக்கு பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பேசிக் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரியாது தான், கொஞ்சம் கஷ்டமானது. இப்போ வந்து ராஃப்லி உங்களுக்கு நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு பின் கழுத்து வந்துட்டு 8 இன்ச்சு, அதே மாதிரி சாரி பிளவுஸ் நீட்டு 13.5, அப்புறம் வந்துட்டு டாட்ஸ் இது, அப்புறம் அக்கலம் வந்து 6 இன்ச்சு, அப்புறம் வயிறு அளவு வந்துட்டு அரௌண்ட் வேஸ்ட் வந்து இதுதான் கல்குலேஷனு. ஸோ நல்லா கிளியராக தெரியுதான்னு பார்த்துக்குங்க ஒரு தடவை, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது கல்குலேஷன், பேசிக் கல்குலேஷன் இது தான். ஸோ இப்போ மறுபடியும் புரியலன்னா நான் கண்டிப்பாக மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு 30 கால் இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி தனியாக 1/2 இன்ச்சே பிரிச்சுருங்க. 30 வந்து 4 வகுத்தீங்கன்னா 28 கிடைக்கும். பிறகு 7 × 4 வந்தீங்கன்னா 28 கிடைக்கும். அப்போ 2 இன்ச்சு பேலன்ஸ் இருக்கிறதுனால இந்த 2 இன்ச்சும் மறுபடியும் 4 வகுத்தீங்கன்னா 1/2 இன்ச்சு கிடைக்கும். அப்போ 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிட்டு பிறகு 1/2 இன்ச்சு வந்துட்டு மறுபடியும் வந்து நம்ம 4 வகுத்தோம்னா 1 புள்ளி கிடைக்கும். ஸோ அதுதான் இதோட அந்த பேசிக் மெத்தடு. இப்போ வந்து கைக்கு போகலாம். ஸ்லீஃபு, இப்போ ஸ்லீவ் வரையிறதுக்கு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து இப்போ போட்டுங்க. இந்த லைன் வந்து நீட்டு தான் வந்துட்டு கையோட நீட்டு, லென்த் ஆஃப் ஸ்லீவ் சொல்லலாம். ஓகே, லென்த்து அந்த கையோட நீட்டு எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு. சாரி ப்ளவுஸ் இந்த மாதிரி திருப்பி வச்சுக்குங்க. அண்ட் தென் நான் நார்மலி 1 இன்ச்சு யூஸ் பண்ணுவேன். ஓகே, 11 இன்ச்சு. ஓகே, சாரி ப்ளவுஸு அது அந்த கை வந்துட்டு நீட்டு வந்து 11 இன்ச்சு. இப்போ வந்து கை சுற்றளவு, ரவுண்ட் ஸ்லீஃபு, இப்போ கை சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னா 5 தான் இருக்குது. அப்போ 5 வந்துட்டு இங்கே ஒரு கோடு கிழிச்சிக்கோங்க, கீழே வந்து 5 இன்ச்சு. ஓகே, இப்போ கை வரையிறதுக்கு வந்துட்டு மேலேருந்து ஒரு சர்ட்டன் இன்ச்சு வந்து நம்ம இறக்கணும். அது என்ன எவ்வளோக்கு இறக்கணும்னா இந்த மாதிரி வந்து ஒரு ரூலர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. எங்கே வைக்கணும்னா அக்கலம் பகுதி, அந்த அக்கலம் சாரி பிளாஸோட அந்த கையும் அந்த ஆம்பிட் கிட்டும் வந்து ஜாயின் பண்ணுற அந்த இடத்துல வந்து கரெக்டாக ரூலரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொசிஷனில் வந்து ரூலரை நீங்கள் வச்சுட்டு மேலேருந்து கீழே வந்துட்டு அந்த ரூலர் வந்து எந்த இடத்துல வந்து எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அந்த இன்ச்சை வந்து நம்ம வந்து ரீடிங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம ரீடிங் பார்க்கலாம். இப்போ வந்து 3 இன்ச்சஸ்க்கு வந்து இறக்கியிருக்காங்க. ஒன்ஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் கிடச்சிட்ட பிறகு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ அந்த ஸ்லீவ் வந்து இப்போ நம்ம வரைய போகிறோம்ல, இங்கேருந்து வந்து மேல் புறத்துலேருந்து கீழே இருந்து 3 இன்ச்சு வந்து இறக்கிட்டு ஒரு லைன் போட்டுக்குங்க. ஆனால் இந்த லைன் கூட வந்து எவ்வளோ தூரம் போடணும் கூட இருக்குது, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். எத்தனை இன்ச்சுக்கு வந்து நம்ம போடணும்னு அப்போ அந்த லைன் வந்து செக் பண்ணுறதுக்குன்னா இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஆம்பீட்டுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரும், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ இவங்களுக்கு பார்த்தோம்னா 7.5 வருது. அப்போ இந்த லைனு அந்த நீட்டு வந்து எவ்வளோன்னா 7.5. அப்போ அந்த லைனும் கீழே உள்ள வந்து கை சுற்றளவிலையும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலேருந்து ஒரு லைனை வந்து இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் பிறகு வந்து கையோட நார்மல் ஃபார்மேட் அதுக்குன்னு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் கைக்கு நான் டச் பண்ணேன்னா அது ஒரு பெரிய டாபிக் ஆயிரும். ஸோ பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரியும். ஸோ கை இது தான், மின்புறம் பின்புறம். இப்போ வந்து இப்போ நான் ட்ரா பண்ணுறேன். இப்போ ஒரிஜினல் சாரி பிளவுஸ் இப்போ இந்த நம்ம அக்கார்டிங் டு இந்த சாரி பிளவுஸ் வந்து நம்ம எப்படி வந்து எடுத்தோமோ அளவு அந்த அளவு பேஸ் பண்ணி இப்போ வந்து நான் சாரி பிளவுஸ் வந்து ட்ராஃப் பண்ணுறேன். இது தான் வந்து நான் கட் பண்ணிவிட்டு மெட்டீரியலில் போட்டு வந்து நம்ம கட் பண்ணி நான் தைக்க போகிறேன். ஸோ இது வரைக்கும் தான் என்னோடய ட்ராஃபிங் கிளாஸே இந்த வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் நான் தைச்சிட்ட பிறகு நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய சாரி பிளவுஸை வந்து ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் வரையிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பின்புறம், எந்த ஒரு பிளவுஸாக இருந்தாலும் சரி பின்புறத்துலேருந்து ஆரம்பித்தோம்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா வந்து நம்ம மின் பகுதி வந்து பட்டி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பின்னால் தான் ஆரம்பித்தோம், நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பேசிக் சாரி பிளவுஸ், ஐ மீன் ரெடிமேட் சாரி பிளவுஸாக இருக்கிறதுனால பட்டி ஓவர்
ஆல்ரெடி நம்மளுக்கு கிடச்சிருச்சு அந்த மெஷர்மெண்ட். ஆனால் நம்மளே வந்து ஒரு அளவு எடுத்து ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து நம்மளுக்கே நம்ம தைக்க போகிறோன்னா கண்டிப்பாக வந்து பின்புறத்துலேருந்து ஆரம்பித்தோம்னா பட்டியோட லெவலை வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எந்த அளவுக்கு வந்து பட்டி வைக்கலான்னு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து சாரி பிளவுஸ் கோர்ஸுக்கு நம்ம வந்தோம்னா கண்டிப்பாக அதுக்கு தெரியும். ஸோ அங்கே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ வந்து நான் வந்து மீன்புறம் வரைகிறேன். ஸோ எஸ்க்யூக்கர்ஸ் நான் நார்மலி வந்து ஒரே ஒரு ரூலர் தான் பாய்ப்பேன். எல்லாமே வந்து ஹேண்ட் ஃப்ரீ தான். கைக்கு வந்துட்டு இன்னொரு ரூலர், மற்ற வளவுக்கு வந்து இந்த ரூலர் ஆக்சுவலி நான் பாய்க்கிற மாட்டேன். ஏன்னா எல்லாமே ஹேண்ட் ஃப்ரீயாக பாய்ச்சிட்டு நான் பழகிட்டேன் அந்த மாதிரி. ஸோ அப்படி உங்களுக்கு வந்து அந்த கர்ஃப் ரூலர்ஸ்லாம் நிறையா இருக்கும், அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓகே வரச்சா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. கை தான் பாய்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ரூலர் பாய்ச்சிங்கன்னா இன்னும் வந்து அழகாக க்யூட்டாக ரொம்ப சுத்தமாக இருக்கும் உங்களோட ட்ராவிங். ஸோ இப்போ வந்து பேசிக்காக வந்து ஃப்ரண்ட் சைடு நம்ம இப்படி தான் வருவோம். இதுதான் அந்த ட்ராவிங் மெத்தட். ஹோப்பலி வந்து நீங்கள் எல்லாமே வந்து பெனிஃபிட் பெறுவீங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு ஐடியா இல்லாதவங்க கண்டிப்பாக உங்களுக்குன்னு நீங்கள் தைக்கும் போது நீங்கள் உங்களோட பிளவுஸை எடுத்து பாருங்கள். இதே ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஆர்டராக வந்துட்டு அளவு எடுத்துட்டு இந்த மாதிரி வரைஞ்சிட்டு பிறகு உங்களுக்கு வந்து நீங்கள் பிளவுஸ் தைச்சி பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் தான் இது. சாரி பிளவுஸில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது செய்கிறதுக்கு. ஈவன் பட்டி வரி ஐ மீன் கையில் கூட நிறைய வகை இருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறது வந்து அந்த ஸ்லீவில் வந்து நிறைய விதம் இருக்குது. அந்த எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுல அதில் ஒரு விதம் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷோ பண்ணது. பட்டி கூட வந்துட்டு நிறைய விதத்தில் நம்மளே அரேஞ்ச் பண்ணலாம். மின்னுக்கு வந்து கொஞ்சம் பிக்காக வைக்கலாம், பின்னால் பிக்காக வைக்கலாம், இல்லை பின்னால் வந்து சின்னதாக்கலாம், மின்னு பக்கம் சின்னதாக்கலாம், நிறைய விதம் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளே வந்து கிரியேட் பண்ணுறது தான், நம்மளோட சித்தராசான்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஸ்லீவ் வரைகிறேன். கைப்பகுதி வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை வந்து ஃபோல்ட் பண்ணி வரைகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு தடவை வரைஞ்சிட்ட பிறகு நம்ம கட் பண்ணிவிட்டு ரெண்டு பகுதியை பிரிச்சுக்கலாம். ஸோ மின் பகுதி பின்பகுதின்ட்டுன்னு. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சாரதா வந்து டைம் இருந்துச்சா கண்டிப்பாக உங்களுக்கு டைலரிங் டிப்ஸ், அப்படி எனக்கு டைம் இருந்துச்சுன்னா கடவுளோட கிருபை எனக்கு இருந்துச்சுன்னா உங்கள் கூட வந்து இந்த டைலரிங் டிப்ஸ் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன நான் வந்து நம்மளால் ஷேர் பண்ண முடியுமோ, நீங்கள் பெனிஃபிட் பெற முடியுமோ, ஸோ அது எனக்கு சந்தோஷந்தான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஸ்லீஃபை வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து கட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அந்த மின் பகுதி வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ மின் பகுதிக்கும் பின் பகுதிக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணோம்னா ஒரு கை வந்து கிடச்சிரும். இப்போ ஓகே, இப்போ நம்ம எடுத்த மெஷர்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்கா, ஆஹா கை வந்து சரியாக இருக்குமா, இல்லை பெருசாக இருக்குமா, அல்ல சின்னதாக இருக்குமான்னு பார்க்கணுமா? ஓகே காம், இப்போ வந்துட்டு பின்பகுதியும் மின்பகுதியும் இந்த மாதிரி வச்சுட்டு பட்டியை ஃபஸ்ட்டு வச்சு பாருங்கள். ஆக்சுவலி பட்டி வந்து சிட்டாக பண்ணுது, பின்பகுதிக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. இப்போ வந்து பட்டி வந்து கொஞ்சம் நீட்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு நான் பட்டி வந்து வெட்டும் போதே 1.5 இன்ச் தள்ளி தான் வெட்டினேன். ஏன்னா நம்ம சாரி பிளவுஸ்க்கு நார்மலி எய்ஜிங் வந்து 1.5 இன்ச் பின்ன பக்க சைடில் கொடுப்போம். ஸோ அதுக்கு ஏதுவாக வந்து பட்டி நம்ம வரையும் போதே ஒரு 1.5 இன்ச் வந்து ஆட் பண்ணிவிட்டு வரையணும். இப்போ கை வந்து செக் பண்ணுவோம். ஃப்ரண்ட் சைடு கை பாருங்கள். இப்போ நான் ஃப்ரண்ட் சைடு வந்து அளவு எடுத்துக்கிறேன். அந்த ஹாம் ஹோலு ஆக்சுவலி 8 இருக்குது. இப்போ இந்த கையோட அளவும் எடுத்துக்குவோம். இப்போ கையோட அளவு கரெக்டாக வந்து 8 இன்சஸ் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், கரெக்டாக அது சிட்டாப் பண்ணிடும். ஓகே, இதோட என்னோடய வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பிறகு நான் வந்துட்டு என்னோடய சாரி பிளவுஸ் தைச்சிட்ட பிறகு நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் எப்படி தைச்சிருக்கேன்ட்டுன்னு. ஓகே, பாய்.